பெரியவா சரணம், மகா பெரியவா தரிசன அனுபவங்கள். இந்த அனுபவத்தை நம்மளோட பகிர்ந்துருக்கிறது ஆர் சிதம்பரேஷன், சென்னை 40. தொகுத்து கொடுத்திருக்கிறது டிஎஸ் கோதண்டராம சர்மா. தரிசன மகிமைகள் தொடர்ச்சி. பிக்ஷா வந்தனம் ஏற்பாடு செய். ஓரிக்கையில ஸ்ரீ பெரியவா இருந்தபோது நானும் என்னோட குடும்பத்தினரும் தரிசனம் பண்றதுக்காக அங்க போனோம். அப்போ ஸ்ரீ பெரியவா பக்கத்துல இருந்த தொண்டர் குமரேஷன் கிட்ட ஏதோ சொன்னான். உடனே குமரேஷன் என்ன கூப்பிட்டு, ஸ்ரீ பெரியவா சோழியால் எல்லாருக்கும் பிக்ஷா வந்தனம் பண்ணணும்னு விரும்பறா, நான் முயற்சி எடுக்கிறேன்னு சொன்னேன். ஸ்ரீ பெரியவா சோழியர் வகுப்பினர் பிக்ஷா வந்தனம் தொடர்ந்து ஒவ்வொரு சாத்துர் மாசியமும் நடக்கணும்னு விரும்பினான். ஒரு வாரம் கழிச்சு இதுக்குனே ஓரிக்கையில ஸ்ரீ பெரியவா முன்னிலையில ஒரு கூட்டம் கூட்டினோம். இந்த கூட்டத்துல சித்தூர் கோபாலகிருஷ்ண ஐயர், நான், சுந்தரம் ஐயர், அவர் சகோதரர் குமரேஷன், இன்னும் சிலர் இருந்தா. ஸ்ரீ பெரியவா சோழ தேசிய ஊர்த்வசிகா பிராமணாள் பிக்ஷை. இந்த பெயரை சொல்லி, உங்கள்ல மிகவும் பிரசித்தமான கிருஷ்ண பிரேமி இருக்கர், அவரை பேட்ரனாக போட்டு ஒரு ட்ரஸ்ட் ஏற்பாடு பண்ணி வருஷா வருஷம் உங்க பிரிவுக்காரர்கள் பிக்ஷைய பண்ணிண்டு வாங்கோ. அந்த மாதிரியே ஒரு ட்ரஸ்ட் அமைச்சு நாங்க வருஷா வருஷம் பிக்ஷா வந்தனம் பண்ணிண்டு வரும். ஸ்ரீ பெரியவா ஆக்ஞைய அனுசரிச்சு இந்த பிக்ஷா வந்தனம் நடக்கிறதுனால நாங்க எல்லாரும் இதுல பக்தி ஸ்ரத்தையோட பண்ணிண்டு வரும். ஆச்சாரியால பத்தின கிரந்தமான குரு ரத்ன மாளிகையில ஸ்ரீ காமகோட்டி பீட்டத்து ஆச்சாரியர்களை பத்தி முழு விவரங்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதுல பல பீட்டாதிபதிகளை விவரிக்கும் போது திராவிட பிராமணா அப்படிங்கிற பதம் நம்ம பார்க்கலாம். அதாவது இந்த பீட்டத்தை அலங்கரித்த பல ஆச்சாரியர்கள் திராவிட பிராமண வகுப்பை சேர்ந்தவா, இது நமக்கு தெரிய வருது. ஊர்த்வசிகா பிராமணர்கள் தான் திராவிட பிராமணர்களா அப்படின்னு ஒரு சந்தேகம் இங்க ஏற்படுறது. அந்த காரணத்தினாலேயே ஸ்ரீ பெரியவா சோழியர் பிக்ஷையை ஏற்பாடு பண்ண சொன்னாலோன்னு எனக்கு ஆழமான சிந்தனை வந்தது. அகஹரியில் அப்பரை பற்றி. ஹகரின்னு சொல்லப்படும் இடம், அதாவது அகஹரி பாப நாசினி. அகம்னா பாபம், ஹரினா அதை நாசம் பண்றது. இந்த இடத்தோட நதிக்கரையில புதுசா கட்டப்பட்ட ஒரு கோவில் வளாகத்துல ஸ்ரீ பெரியவா கொஞ்ச காலம் தங்கியிருந்தா. அந்த சமயம் பெரியவா டன்லப் கிருஷ்ணங்கிற அத்தியந்த சிஷ்யரை தேவாரம் படிக்க சொல்லி கேட்டுருந்தா. மூவர் தேவாரம் நிறைய உண்டு, படிக்க சில நாட்கள் ஆகும். டன்லப் கிருஷ்ணன் அங்கேயே தங்கி ஸ்ரீ பெரியவாளுக்கு படிச்சுருந்தர். அப்பர் சித்திரை மாதம் சதய நட்சத்திர தண்ணிக்கு தான் முக்தி அடைஞ்சர். அவர் முக்தி அடைஞ்ச இடம் திருப்புகலூர். இத பத்தி பெரியவா பேசினா, உனக்கு தெரியுமோ, அப்பருக்கு திருப்புகலூர்ல முக்தி. கர்ப்ப கிரகத்துக்குள்ள அப்பர் புகுந்தர், அப்புறம் திரும்பி வரவே இல்லை. இது எல்லாருக்கும் தெரியும். ஆனா தெரியாத ஒண்ணு இருக்கு, சுவாமி சிங்கமாக வந்து அவரை அப்படியே கடிச்சு சாப்பிட்டுட்டர். பெரியவா உபயோகித்த வார்த்தை, அப்பனே எனக்கு வலிக்கிறதே, நாவுக்கரசர் சொன்னர். அப்பனே எனக்கு நீ இனிக்கிறாய், சுவாமி சொன்னர். கர்ப்ப கிரகத்துல சிவலிங்கத்துக்கு பின்னாடி இத காமிக்கிற மாதிரி பாஸ் ரிலீஃப் புடைப்பு சிற்பம் இருந்திருக்கு. அண்மை காலத்துலதான் அது எடுக்கப்பட்டிருக்கு. திருப்புகலூர் பதிகத்திலையும் அப்பர் சுவாமிய சிங்கமேனு தான் வெளிக்கிறர். இது ரெண்டுமே ஆதாரம். நான் என் வீடு திரும்பியதும் அப்பரோட திருப்புகலூர் தேவாரத்தை பார்த்தேன். 99வது பதிகம் திருப்புகலூர் திரு தாண்டகம் எண்ணும் கோன்னு ஆரம்பிக்கும் பதிகத்துல இரண்டாம் பாசுரம், அங்கமே பூண்டாய் அனலாடினாய் ஆதிரையாய் ஆநிழலாய் ஆனே ரூர்ந்தாய் பங்கமொன்றில்லாத படர் சடையினாய் பாம்பொடு திங்கள் பகை தீர் தாண்டாய் சங்கை ஒன்றின்றியே
தேவர் வேண்ட சமுத்திரந்தினஞ்சுண்டு சாவா மூவா சிங்கமே உன் நடிக்கே போதுகின்றேன் பூம்புகலூர் மேவிய பொன்னியனே. இந்த விஷயத்த நான் எங்கேயுமே கேட்டதில்லை, படிச்சதும் இல்லை. மேல சொன்ன ரெண்ட தவிர இந்த தகவலுக்கு ஸ்ரீ பெரியவாளோட வாக்குதான் மூன்றாவது ஆதாரம். சம்பந்தர் தேவாரம் படிக்கும்போது அவர் கௌண்டன்ய கோத்திரம்னு தெரிய வந்தது. அப்போ பெரியவா என்னை பார்த்து நீ என்ன கோத்திரம்னு கேட்டா. காஷ்யப கோத்திரம்னு சொன்னேன். இந்த கேள்விய அந்த சமயத்துல என்ன கேட்க வேண்டிய அவசியம் என்ன, இதை பத்தி கொஞ்சம் யோசிச்சேன். நான் ஊர்த்வஷிகா, அதாவது முன் குடுமி வகுப்பை சேர்ந்த குடும்பத்தின. தற்காலத்துல சோழியாள்னு சொல்லப்படுற அந்தன உட்பிரிவு. ஸ்ரீ திருஞான சம்பந்த மூர்த்தி சுவாமிகளும் சோழிய அந்தனர் வகுப்பை சேர்ந்தவராக இருந்திருக்கலாமோங்கிற அனுமானம் எனக்கு உண்டாச்சு. தொடரும் பெரியவா சரணம்.